பிளஸ் ஒன் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் வேறுபடுத்து. அண்ட் செகண்ட் க்வெஷ்சன், துல்லியத்தன்மை என்றால் என்ன? தேர்ட் க்வெஷ்சன், தனி பிழை சதவீத பிழை வேறுபடுத்து. நான்காவது கேள்வி, பரிமாண மாறிலிகள் பரிமாணமற்ற மாறிலிகள் வேறுபடுத்து. ஐந்தாவது க்வெஷ்சன், ஸ்கேலார் மற்றும் வெக்டார் வேறுபாடு. ஆறாவது க்வெஷ்சன், தொலைவு இடப்பெயர்ச்சி வேறுபடுத்து. ஏழாவது க்வெஷ்சன், சார்பு திசைவேகம் என்றால் என்ன? எட்டாவது க்வெஷ்சன், உடனடி திசைவேகம் அல்லது உடனடி முடுக்கம் என்றால் என்ன? ஒன்பதாவது கேள்வி, மைய நோக்கு முடுக்கம் வரையறு. பத்தாவது கேள்வி, ஒரு நியூட்டன் வரையறு. பதினோராவது கேள்வி, தனித்த விசைப்படம் வரைய தேவையான படிகள் யாவை? பன்னிரெண்டாவது கேள்வி, சரிவு கோணம் மற்றும் உராய்வு கோணம் என்றால் என்ன? பதிமூணாவது கேள்வி, வேலை வரையறு. பதினாலாவது கேள்வி, சுழி வேலைக்கான நிபந்தனைகள் யாவை? பதினைந்தாவது கேள்வி, ஆற்றல் அழிவின்மை விதி என்றால் என்ன? மீட்சி மோதல் மீட்சியற்ற மோதல் வேறுபாடு. இந்த பதினஞ்சாவது கேள்வியில் ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு. ஒன்று வந்து ஆற்றல் அழிவின்மை விதி, இன்னொரு கேள்வி ஒரு வேறுபாடு, அதாவது மீட்சி மோதல் மீட்சியற்ற மோதல் வேறுபாடு. பதினாறாவது கேள்வி, லாமி தேற்றம். பதினேழாவது கேள்வி, மீட்சி அளிப்பு குணகம். இது வந்து மீட்சி அளிப்பு குணகம். பதினெட்டாவது கேள்வி, புள்ளி நிறை. பத்தொன்பதாவது கேள்வி, நிறை மையம். இருபதாவது கேள்வி, நிறை மையம் ஈர்ப்பு மையம் வேறுபாடு. இருபத்தி ஒன்றாவது கேள்வி, நிலைம திருப்புத்திறன் என்றால் என்ன? இருபத்தி ரெண்டாவது கேள்வி, சுழற்சி ஆரம் வரையறு. இருபத்தி மூணாவது கேள்வி, நழுவுதல் உருளுதல் என்றால் என்ன? நழுவுதல் என்றால் என்ன, உருளுதல் என்றால் என்ன, ஒரே கேள்வி. இருபத்தி நாலாவது கேள்வி, திருப்பு விசையினால் ஏற்படும் திருப்பு திறனுக்கான சமன்பாட்டை வருவி. இருபத்தி ஐந்தாவது கேள்வி, புவிமைய கொள்கை மற்றும் சூரிய மைய கொள்கை வரையறு. இருபத்தி ஐந்தாவது கேள்வி, புவிமைய கொள்கை மற்றும் சூரிய மைய கொள்கை என்றால் என்ன? இருபத்தி ஆறாவது கேள்வி, பொது ஈர்வியல் விதி. இருபத்தி ஏழாவது கேள்வி, ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் தத்துவம். இருபத்தி எட்டாவது கேள்வி, ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் பரப்பிலிருந்து விடுபடுவது ஏன்? இருபத்தி ஒன்பதாவது கேள்வி, மீட்சி எல்லை. முப்பதாவது கேள்வி, எஃகு ரப்பரை காட்டிலும் மீட்சித்தன்மை அதிகம் உடையது ஏன்? முப்பத்தி ஓராவது கேள்வி, ஹூக் விதி. முப்பத்தி இரண்டாவது கேள்வி, அமுக்கத்தன்மை. முப்பத்தி மூணாவது கேள்வி, பாய்சன் விகிதம் வரையறு. முப்பத்தி நாலாவது கேள்வி, பாஸ்கல் விதி. முப்பத்தி ஐந்தாவது கேள்வி, ரெனால்டு எண் என்றால் என்ன? முப்பத்தி ஆறாவது கேள்வி, சேர்கோணம். முப்பத்தி ஏழாவது கேள்வி, நுண்புழை ஏற்றத்தின் மீது பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகள் யாவை? முப்பத்தி எட்டாவது கேள்வி, வரிச்சீர் ஓட்டம் சுழற்சி ஓட்டம் வேறுபாடுகள் யாவை? முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி, உள்ளுறை வெப்பம் அல்லது உள்மறை வெப்பம் என்றால் என்ன? நாற்பதாவது கேள்வி, வெப்ப கடத்து திறன் வரையறு. நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி, வெப்ப பரிமாற்றத்திற்கான ப்ரீவஸ்ட் கொள்கை வரையறு. நாற்பத்தி இரண்டாவது கேள்வி, வெப்பச்சலனம். நாற்பத்தி மூன்றாவது கேள்வி, வியன் இடப்பெயர்ச்சி விதி. நாற்பத்தி நான்காவது கேள்வி, பயனூறு திறன் வரையறு. நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி, குளிர்சாதன பெட்டியின் செயல்திறன் குணகம். நாற்பத்தி ஆறாவது கேள்வி, எண் அடர்த்தி. நாற்பத்தி ஏழாவது கேள்வி, சுதந்திர இயக்கப்படிகள் என்றால் என்ன? நாற்பத்தி எட்டு, பாயில் விதி மற்றும் சார்லஸ் விதி. நாற்பத்தி ஒன்பது, அவகட்ரோ விதி.
50 சராசரி இருமடி மூல வேகம் இயற்கையில் ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை? 51 பிரவுனியன் இயக்கம் மற்றும் பிரவுனியன் இயக்கத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? 52 தனி சீரிசை இயக்கம். 53 பாலத்தின் மீது இராணுவ வீரர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை, ஏன்? 54 அலைகள் மற்றும் அலை துடிப்பு வேறுபடுத்து. 55 சீரழிவு இயக்கம் மற்றும் சீரற்ற அலைவு இயக்கம் வேறுபடுத்து. 56 நியூட்டன் சமன்பாட்டின் மீது லாப்லாஸ் திருத்தம் மேற்கொண்டது, ஏன்? 57 ஒளிச்சரிவு. 58 ஒளியின் உறப்பு. 59 மேற்பொருந்தல் தத்துவம் விளக்குக. 60வது கேள்வி, எதிர் முழக்கம் என்றால் என்ன? 61வது கேள்வி, விம்மல்கள் மற்றும் விம்மல் அதிர்வெண் வரையறு. 62வது கேள்வி, டாப்ளர் விளைவு. 63 ஒத்ததிர்வு. 64 அலை இயக்கத்தின் பண்புகள் யாவை? 65 சாத்தியமான திசைவேகம் என்றால் என்ன? இப்போ 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்ப்போம். 3 மார்க் க்வெஸ்சனில் ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஃபஸ்ட்டு வந்து பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் மற்றும் வரம்புகளை விளக்குக. சில சமயம் பயன்கள் ஒரு கேள்வியாகவும் வரம்புகள் ஒரு கேள்வியாகவும் கேட்கலாம். செகண்ட் க்வெஸ்சன், முக்கிய எழுநூறுகளுக்கான விதிகளை எழுதுக. 3வது கேள்வி, பிழைகள் பரவுதலை விளக்குக. 4வது கேள்வி, பரிமாண பகுப்பாய்வினை பயன்படுத்தி சமன்பாடுகளை சரிபார். இந்த 4 சமன்பாடுகளில் ஏதாவது ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இதை பரிமாண முறைப்படி சரிபார்க்க சொல்லி கேட்கலாம். 5வது கேள்வி, இயக்கத்தின் வகைகளை விளக்கு. 6வது கேள்வி, எரிபொருளின் பாதை பரவளையம் என காட்டு. எரிபொருளின் பாதை ஒரு பரவளையம் என காட்டு. 7வது கேள்வி, நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பெறுக. 8வது கேள்வி, நிலைமம் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்கு. 9வது கேள்வி, நியூட்டனின் இயக்க விதிகளை எழுதுக. 10வது கேள்வி, இணைக்கப்பட்ட பொருள்களின் தனித்த விசை வரைபடத்தை விளக்குக. 11 உராய்வின் வகைகளை விளக்குக. 12 மைய நோக்கு விசை, மைய விளக்கு விசைகளின் வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்து அல்லது விளக்குக. 13 உந்தம் மற்றும் இயக்க ஆற்றல் இவற்றின் தொடர்பை வருவி. 14வது கேள்வி, சுருள்வில்லின் மீச்சு இயக்க ஆற்றலுக்கான சமன்பாட்டை விளக்குக. 15வது கேள்வி, ஆற்றல் மாற்றும் விசை மற்றும் ஆற்றல் மாறா விசை இவற்றினை வேறுபடுத்துக. 16 மீச்சி மோதல் மற்றும் மீச்சியற்ற மோதல் இவற்றை விளக்கு. 17வது கேள்வி, மீச்சி அளிப்பு குணகம் என்றால் என்ன? மீச்சி அளிப்பு குணகம். 18வது கேள்வி, 18 இரு துகள் அமைப்பு ஒன்றின் மைய நிறைக்கான சமன்பாட்டை பெறுக. 19 இரட்டை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 20 உருளுதல் கமா நழுவுதல் இவற்றை விளக்கு. 21வது கேள்வி, கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் விதிகளை விளக்கு. 22 ஈர்வு நிலை ஆற்றல் என்றால் என்ன, விளக்கு. 23 கூக் விதியை எழுதி அதனை நிரூபிக்கும் சோதனையை விளக்கு. 24வது கேள்வி, திரவ தம்பத்தின் அழுத்தத்திற்கான சமன்பாட்டை விளக்கு. 25வது கேள்வி, நீரியல் தூக்கி செயல்படும் விதத்தை விளக்கு. 26வது கேள்வி, பரப்பு இழுவிசையை பாதிக்கும் காரணிகளை விளக்கு. 27வது கேள்வி, பாகியல் விசையின் பயன்பாடுகளை விளக்கு. 28வது கேள்வி, திரவ துளி அல்லது திரவ குமிழ் உள்ளே மிகை அழுத்தத்திற்கான சமன்பாட்டை வருவி. மிகை அழுத்தத்திற்கான சமன்பாட்டை வருவி. 29
மீள் நிகழ்வு, மீளா நிகழ்வு இவற்றை வேறுபடுத்து. 30. சராசரி மோதலடை தூரம் என்றால் என்ன? சராசரி மோதலடை தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? 31. கோண சீரிசை இயற்றியை விளக்கி அதன் அலைவு காலம் மற்றும் அதிர்வனுக்கான சமன்பாடுகளை பெறுக. 32. தனி ஊசலின் விதிகளை எழுதுக. 33. அலைவுகளின் வகைகளை விளக்குக. 34. நெட்டலைகள் கமா குறுக்கலைகள் வேறுபாடுகளை எழுதுக. 34. சமதள முன்னேறு அலைகளின் பண்புகளை விளக்கு. 36. நிலையான அலைகள் முன்னேறு அலைகள் வேறுபாடுகளை விளக்குக. 37. இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் தோன்றும் குறுக்கலைகளுக்கான விதிகளை எழுதுக. 38. கெப்ளர் விதி 3 மார்க் 38 2 மார்க் 65. இந்த வினாக்கள் அனைத்து வினாக்களும் மிக மிக முக்கியமான வினாக்களாகும். தேங்க்யூ.